சிவன் கொடுத்த வரம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செங்குளவிகளின் கூடு. செங்குளவி என்பது குளவி வகையில் கொஞ்சம் பெரியதாக இருக்கும். இரண்டு குளவிகள் ஒரு மனிதரை கொட்டினால் அந்த மனிதருக்கு மரணமே நிகழ்ந்துவிடும். நல்லா பாருங்க, இந்த கூட்டில் இரண்டு வாசல் இருக்கிறது. ஒரு வாசல் வழியாக உள்ளே செல்கிறது, மறு வாசல் வழியாக வெளியே வருகிறது. குடும்பத்தோடு, தன் கூட்டத்தோடு இந்த கூட்டில் வாழ்கிறது. நம்மில் பல பேர் தூக்கணாம் குருவி கூடை பார்த்திருப்போம், காக்கா கூடுகளை பார்த்திருப்போம், ஆனால் செங்குளவி கூட்டை பார்த்திருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒரு எங்கள் நிலத்தில் உள்ள பனை மரத்தில் மேலே 2 அடி அகலத்திற்கு, நீளம் கிட்டத்தட்ட 3 அடி நீளத்திற்கு இந்த செங்குளவி கூடு இருக்கிறது. குளவி என்பது ஒரு சிறிய உயிரினம். இவ்வளவு பெரிய கூட்டை கட்டுவதற்கு அதற்கு தேவையான மூலப் பொருட்களை கொண்டு வருவதற்கு இந்த செங்குளவிகள் எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும்? கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். நாமெல்லாம் உழைப்பது இந்த செங்குளவிகளின் உழைப்பிற்கு ஈடு ஆகவே ஆகாது. இந்த அபூர்வமான செங்குளவி கூட்டை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம். திருவண்ணாமலை மாவட்டம் அத்திப்பாடி கிராமத்தில் உள்ள எங்கள் நிலத்திலிருந்து இந்த பதிவு.